அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், எக்கனாமிக்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஏன் இந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுற இன்னொரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி, இந்திய புவியியல், ஓகேங்களா. ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A ப்ரிலிம் சிலபஸில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது யூனிட் 3 கொடுத்துருக்காங்க. நிறைய ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜியாகிரஃபியும் அவங்க படிக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த மிஸ்டேக் நம்ம பண்ண வேண்டாம். மினிமமாக என்ன படிச்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சோர்ஸஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா. சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் 6th to 10th இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல், அதில் ஜியாகிரஃபி புவியியல் பார்த்துருக்கோம், அதை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் கூட இதெல்லாம் ரிலேட் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சிலபஸ் கூட இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க, அது ஒரு பெரிய மிஸ்டேக். நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், சிலபஸ் பாருங்கள், கண்டிப்பாக சிலபஸ் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல கூட பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி சிலபஸ் பாருங்கள், புக்கில் வச்சுக்கோங்க ஒரு சிலபஸ் காப்பி. ஸோ அதை வந்து அடிக்கடி ரெஃபர் பண்ணி பாருங்கள், சிலபஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல சோசியல் சயின்ஸ், இதில் ஃபஸ்ட்டு வால்யூம் நியூ புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. நான் சொன்னது எல்லாமே நியூ புக் தான், ஓகேவா. நீங்கள் மற்ற ஸ்டாண்டர்டு கூட பரவாயில்ல, 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபி பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபஸ்ட் வால்யூம் புக்கு, அதை நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ மினிமம் நீங்கள் அதை கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 11th 12th ஏதாச்சும் முக்கியமானது நமக்கு கவர் ஆச்சு, சிலபஸில் கவர் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ மினிமமாக இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கக்கூடியது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஜியாகிரஃபியில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ அதுக்கப்புறம் சிலபஸில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். உங்கள் கையில் சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம், அதை வந்து பிரித்து தான் பார்ப்போம், ஓகேவா, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் இதை வந்து ஒரு 4 பிரிச்சிருக்கேன், ஓகேவா. இது வந்து சிலபஸில் கொஞ்சம் எலாபரேட்டாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நான் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக இதை வந்து இப்படி ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை அமைவுகள், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் லொக்கேஷன்ஸ், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்ஃபாலை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் வெதர் அண்ட் கிளைமேட் பற்றி பேசுகிறாங்க, வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ், இது எல்லாம் இதில் வந்து கவர் ஆகிரும், மான்சூன், இது எல்லாமே இதில் கவர் ஆகுது, ஓகேவா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதில் இந்தியாவுடைய நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இயற்கை அமைவிடம் எப்படி எப்படி இருக்குது, அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது, நம்ம வந்து எதில் இருக்கிறோம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மவுண்டன்ஸ், அதெல்லாம் என்னென்ன மவுண்டன்ஸ் எங்கே இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மான்சூன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பருவக்காற்றுகள். ஸோ அதெல்லாம் எந்தெந்த ரீஜியனில் வருது, அதில் எந்தெந்த மாநிலங்கள் வந்து அதெல்லாம் மழை பெறுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில கிராப்பிங் பேட்டர்ன்லாம் இருக்கும், ஓகேவா, அந்த பயிரிடும் முறைகள், எந்தெந்த பயிரிடும் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த ரீஜன் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாயில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஓகேவா, சாயில்ஸ் அண்ட் மினரல்ஸ், அது ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. மண், அது வந்து இந்த குரூப் 1 கூட க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, எந்தெந்த ரீஜியன்ல எந்தெந்த டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ மினரல், அந்த கனிமங்கள்லாம் சொல்லக்கூடியது, அதுவுமே எந்தெந்த ரீஜியனில் என்னென்ன கனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்வெஸ்சன் கேட்குற ஏரியா. அதுக்கப்புறம் ரிவர்ஸ், ஆறுகளை பற்றி கொடுத்துருக்காங்க, இதிலிருந்து ஒவ்வொரு எக்ஸாம்பும் கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்டுட்டே இருக்காங்க, ஓகேவா, அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் க்வெஸ்சன் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம மக்கப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இதில் ஆன்சர் பண்ண முடியாது, கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதாவது எப்படி சொல்ல, இப்போ நார்த்லேருந்து சவுத் ஒரு 4-6 கொடுத்துட்டு, 4 ரிவர்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில், இல்லை வடக்குலேருந்து தெற்கு நோக்கி அப்படி ஏதாச்சும் கொடுத்துருவாங்க, ஓகேவா, அந்த மாதிரி கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி கேட்குறது சவுத்துலேருந்து நார்த்து இப்படி வந்து ஒரு ஆர்டர் வந்து அவங்க வரிசைப்படுத்த சொல்லலாம், இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் ஒரு ரிவர்ஸை பற்றி பேசுகிறாங்க, ஏதாச்சும் டேம் கட்டியிருக்காங்க, அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெக்குலர் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அந்த டாபிக் நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கிறத விட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மேப் போட்டு பாருங்கள். ஓகேவா? நம்ம வந்து ஸ்கூலில் நம்ம வந்து மேப்லாம் சால்வ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மேப் கூட தனியாக கடையில் கிடைக்கும், அந்த மேப் வாங்கி நீங்கள் கொஞ்சம் டயக்ராம் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ரிவர்ஸ்லாம் நீங்கள் டயக்ராம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் படிச்சிடலாம். ஜியாகிரஃபி படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப். அதே மாதிரி அட்லஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேவா? ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ் இருந்தால் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அட்லஸை வச்சு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை அட்லஸ் எடுத்து பாருங்கள், எந்தெந்த இடத்துல அந்த ரிவர்ஸ்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிக்சோரியல் ரெப்ரஸன்டேஷன் படம் மூலமாக படிக்கிறது என்றைக்குமே மறக்காது, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு மேப் போட்டு அப்படி மேப் போட்டிங்க அப்படின்னாலே எந்தெந்த ரீஜியனில் எந்தெந்த சாயில்ஸ் இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத படிச்சிடலாம். ரிவர்ஸ் எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியாகவே படிச்சக்கூடிய டாபிக். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் எப்படி கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டை பற்றி கேட்பாங்க அடிக்கடி. இப்போ டிரான்ஸ்போர்ட்டை பற்றி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ NH7 அப்படின்னு ஒரு நேஷனல் ஹைவே இருக்குது, அந்த நேஷனல் ஹைவே எது எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜோன்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரயில்வே மண்டலங்கள் எத்தனை இருக்குது, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்டே இருப்பாங்க. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேஜாக நோட்ஸே வரும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக புவியியல், சோசியல் ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க. இந்த சோசியல் ஜியாகிரஃபி சமூக புவியியலில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி, எந்தெந்த ரீஜியனில் பீப்புள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து எக்கனாமிக்ஸில் அந்த நம்ம பாப்புலேஷன் பாவர்ட்டிலாம் பார்ப்போம்லாம், அந்த மாதிரி கூட நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சிடலாம். அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியாகவே நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? பழங்குடியினர் மக்கள், இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது எந்தெந்த ரீஜியனில் என்னென்ன ட்ரைபல்ஸ் இருக்காங்க, ட்ரைபு பேர் கொடுத்துட்டு அவங்க எந்த ரீஜியனில் இருக்காங்க அப்படின்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டுருவாங்க. அடிக்கடி இப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க. டோட்டலாக ஒரு 10-15 ஒரு 15 மேக்ஸிமம் ஒரு 15 அந்த மாதிரி ஒரு ட்ரைபல்ஸ் தான் வருவாங்க. அவங்கள பேர் எழுதி அவங்க எந்த ரீஜியனில் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈஸியாக வந்து இதில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஏரியாவே கிடையாது, ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகேவா? அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக பார்த்திங்க என்ன அப்படின்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இன்னும் டெப்தாக என்ன கொடுத்துருப்பாங்க, சுற்றுச்சூழல் மாசுபடுதல், பொல்யூஷனை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்து க்ரீன் எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச், அந்த மாதிரி காலநிலை மாற்றம் அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் போக எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சைக்ளோன் புயல் எதுவும் வந்திருக்கு அப்படின்னா அது எந்த ரீஜியனில் வந்திருக்கு அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது, அந்த மாதிரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் மாசுபடுதல், பொல்யூஷனுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அது ரிலேட்டடான கான்ஃபரன்ஸ் எங்கேயாச்சும் நடந்திருக்கா அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டேம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு டேம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஏதாச்சும் வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா இது ரிலேட்டடாக, அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சில ஆப் கொண்டு வருவாங்க, மொபைல் ஆப்ஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா, இதுலேருந்தும் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கேட்டகரியில் நம்ம படிச்சிடலாம். இது போக இந்த எர்த்குவேக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ எர்த்குவேக்ஸில் அந்த நிலநடுக்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன டைப்ஸ் வேவ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பேசிக்காக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் படிக்கக்கூடியதான், இதில் வந்து டிஃபிகல்ட் அப்படிங்கிறது எந்த இதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை படிக்க மாட்டாங்க. ஜியாகிரஃபியும் எப்படி எக்கனாமிக்ஸை ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஜியாகிரஃபியும் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஜியாகிரஃபி நீங்கள் மினிமமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 10th சோசியல் சயின்ஸ் 1st வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நியூ புக், அதோட ஜியாகிரஃபி அது ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நம்ம வந்து படிக்காமலே நமக்கு அந்த சப்ஜெக்ட் வராது பிடிக்காது அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு தப்பான அப்ரோச். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் மேக்ஸுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க, ஆப்டிடியூடுக்கு எனக்கு மேக்ஸே வராது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணாமலே எப்படி ஒரு சப்ஜெக்ட் வராதுன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்க அப்படின்னா ஜியாகிரஃபி ரொம்ப ஈஸியாகிடும். கொஞ்சம் மேப்லாம் நிறையா போட்டு பாருங்கள், ஈஸியாக ஜியாகிரஃபியில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? கொஸ்டின் ஈஸியாக இருந்து அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக
இல்லாமல் போயிடும். ஏன்னா சர்வீஸ் வாங்கக்கூடிய ஏரியா, நீங்கள் வந்து உங்களுடைய கரியருக்காக தான் எக்ஸாம் எழுதுறீங்க, ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஆஸ்பிரண்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனலைசிஸ் அவங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் போகிற மாதிரி போயிடுவாங்க. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் தாராளமாக குரூப் ஒன் க்வெஸ்சனையும் பார்க்கலாம், தப்பே கிடையாது, ஓகேங்களா? அதில் எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிச்சுட்டு இருக்கவங்க ஓகே, தாராளமாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது டவுட் இருந்தால் சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிலபஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.